கொரோனா பரவல் காரணமாக ஜனவரி 17-18 ஆகிய தினங்களில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல பக்தர்களுக்கு தடை. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளில் புதிய தார் சாலை போடும் பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. தமிழகத்தில் புதிதாக 23,459 பேருக்கு கொரோனா. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற அரசு அறிவுறுத்தல். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம். தமிழக அரசு எச்சரிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவு. 24 காளைகளை அடக்கி முதல் பரிசை தட்டிச் சென்றார் கார்த்திக். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டம் ஜனவரி 31 தொடங்குகிறது. 2 கட்டங்களாக நடத்த முடிவு. டெல்லி மார்க்கெட்டில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு. பொதுமக்கள் அச்சம். கேரளாவில் கன்னியாஸ்திரி பாலியல் பலாத்கார வழக்கில் பேராயர் பிரான்கோ முலக்கல் விடுதலை. பிரான்கோ மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கோட்டயம் நீதிமன்றம் தீர்ப்பு. 5 நாட்களுக்கு ஒகேனக்கல் வர தடை. சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் தொடரும் கொரோனா பாதிப்பு. புதிதாக 1,471 பேருக்கு தொற்று. இந்தியா ஓபனில் முன்னேறிய பி.வி. சிந்து. சாய்னா நேவால் அதிர்ச்சி தோல்வி. ராஜஸ்தானில் ரயில் தடம் புரண்ட விபத்து. 3 பேர் பரிதாபமாக பலி. லடாக் எல்லையில் கொண்டாடப்பட்ட பொங்கல். இந்திய ராணுவ வீரர்கள் பொங்கல் வைத்து கொண்டாட்டம். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவு. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்க அணி. டெஸ்ட் தொடரையும் வென்றது. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.